வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இப்படி நீங்களும் உங்களுடைய பாடசாலை காலங்கள்ல சின்ன வயசுல மேடையில் ஏறி பேசியிருப்பீங்க. இன்னும் சில பேர் நேசரி படிக்கும் பொழுது பாரதியார் மாதிரி பேடம் எல்லாம் போட்டு வினோதோட போட்டியில போய் நான் பாரதியார் பேசுகிறேன் அப்படின்னு பாரதியார் பற்றி உங்களுக்கான அறிமுகம் கிடைச்சிருக்கும். ஆனாலும் அதுக்கு பிறகு பாடசாலை காலங்களில் பாடசாலை புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாரதியார் பற்றிய சிந்தனைகள், பாடத்திட்டத்திலூடாக கூட நீங்கள் பாரதியாரை பற்றி அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே நூற்றாண்டுகள் கடந்தாலும் பாரதியாருடைய சிந்தனைகளும் பாரதியாருடைய நினைவுகளும் எங்களோட வாழ்வியலோடு இணைஞ்சே பயணிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள், சுவாரஸ்யமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். பாரதியார்னு சொன்னதுமே எல்லாருக்கும் உடனே அவருடைய தோற்றம் ஞாபகம் வந்துவிடும். அந்த தோற்றம் ஒரு கம்பீரமான தோற்றம், முறுக்கு மீசையாக இருக்கட்டும், நெற்றி திலகம், தலைப்பாக, எப்படியே பாரதியார்னு சொன்னாலே அந்த உருவம் அங்கே கண் முன்னாடி வந்துடும். ஒரு கரிஸ்மேட்டிக்கான தோற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அது பாரதியாருக்கு உடைய தோற்றத்துக்கும் அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குது. எல்லார்ட முகத்து கண்ணுக்கு உடனடியாக வரக்கூடிய உருவம் தான் அவருடைய தோற்றம். பாரதியார் பற்றி சொல்லும் பொழுது பாரதியாருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் இல்லை பெண் பிள்ளையாக இருந்தாலும் பாரதின்னு பேர் வச்சுருப்பாங்கல்ல, பாரதி பேர் வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கும். குறிப்பாக சில இடங்களுக்கு இல்லாட்டா இந்த முன்பள்ளிகளுக்கு எல்லாம் கூட பாரதியாருடைய பேரை வச்சுருக்க வளமை இப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் இந்த சாலை உரங்களில் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களில் நிச்சயமாக பாரதியாருடைய ஒரு முடுக்கான தோற்றம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு கம்பீரமான உணர்வு எழும். அந்த மாதிரி பாரதியாருடைய தோற்றங்கள், சிலைகள் கூட சில இடங்களில் இருக்கும். பாரதியாருடைய நினைவுகள்னு வரும் பொழுதே எல்லாருக்கும் பாரதியாருடைய கவிதைகள் படித்தவங்களுக்கு பாரதியாருடைய கவிதைகள் நினைவுக்கு வரும், பாரதியாருடைய வசனங்கள் நினைவுக்கு வரலாம். பாரதியாருடைய கவிதைகளில் இப்போ திரைச பாடல வரும் பொழுது இன்னும் அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. சின்னஞ்சிறுகிளியே, பாய்மொழி நீ எனக்கு, இதெல்லாம் இப்போ இருக்கிறவங்க திரைச பாடலில் கேட்கும் பொழுது அவங்க யோசிப்பாங்க, இப்படி எழுதியிருக்காங்களே பாடல் வரிகள்னு. அது பாரதியாருடைய பாடல்கள், பாரதியாருடைய வசனங்கள் வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அச்சமில்லை அச்சமில்லை, வெந்து தனிந்தது காடு, இந்த வசனங்கள் எல்லாமே இப்போ அப்படியே படங்களுடைய பெயர்களாக கூட வர்ற அளவுக்கு இப்போ வரைக்குமே அவருடைய அந்த கவிதைகளுக்கும் வசனங்களுக்கும் இருக்கிற ஒரு புத்துணர்ச்சி அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் பாரதியாருடைய தனிச்சிறப்பே. பாரதியாருடைய படைப்புகள் இப்பயும் நல்லா ரீச் ஆகுதுன்னா அது காரணம் அந்த எளிமை தான். ஒரு படைப்பாளர் வந்து எளிமையான படைப்புகளை செய்யும்போது அது நிறைய பேரை சென்றடையும். அது இப்போ இருக்கிற அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஒரு எளிமையான படைப்புகள் வந்து தான் நிச்சயமாக தேவைப்படுது பல பேர்கிட்ட சென்றடைகிறதுக்கும். அதுக்கும் பாரதியாரை தான் நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியிருக்கு. பாரதியாருடைய சிந்தனைகள் அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக இருந்ததால் அவருடைய சிந்தனைகள் இப்பயும் பேசப்பட்டு இருக்கு. அது பெண்ணியம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், சமூக ஏற்றத்தாழ்வுகள் பற்றிய விடயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாரதியார் சொன்னார்ன்ற ஒரு விடயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. பாரதியார் கண்ட புதுமை பெண் இவ்வளோன்ற வாக்கியத்தை சொல்கிற அளவில் தான் பாரதியாருடைய செல்வாக்கு இப்போ வரையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரை பற்றி பேச்சுகள் வாழ்வியலில் அப்படியே வந்துட்டு இருக்கும். குறிப்பாக பாரதியாருடைய வரலாறு, பாரதியாருடைய சிந்தனைகள் எல்லாம் புத்தகங்களில் வரலாறுகள் எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தா கூட நாங்கள் தெரிஞ்சிடலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் முன்மாதிரியான ரோல் மாடலாருன்னா பாரதியார்னே இப்போ சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற தலைமுறையினர் கூட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பாரதியாருடைய பல தளங்களில் இயங்கினார்ல, ஒரு பிரட்சியாளராக இருக்கட்டும், ஒரு கவிதையாளனாக இருக்கட்டும், ஒரு சிந்தனவாதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல தளங்கள்லையும் இயங்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வந்து முன்மாதிரியாக எடுத்து இயங்குறதுக்கான வாய்ப்புகள். இப்போ அடுத்த தலைமுறையினர் கூட பாரதியார் ஒரு முன்மாதிரியான ரோல் மாடலாகவே தான் இருந்துகிட்ருக்கார். இப்படியும் பாரதியார செல்வாக்கு இப்பையும் தாக்கம் செலுத்திட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான பாரதியாருடைய கவிதைகளாக இருக்கட்டும், பாரதியாரோட வரிகள் எல்லாம் பாரதியாருடைய வாழ்வியலில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், அப்படி ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான விடயத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டி ஜோ பேஸ்ட்.